சம்பவம் நடந்து போச்சு. லைட்டு பாருங்க என்னாச்சுன்னு. ஓ அப்படியே பாருங்க. இங்கே நிறைய இங்கே ஒரு ரெண்டு குட்டி அண்ணே இருக்காங்க. ரொம்ப குட்டியாக இருக்குது, அழகாக க்யூட்டாக இருக்குது. தூக்கிட்டு போய் வளர்க்கலாம் போல தான் தெரியுது. கையே இல்லை குரங்குக்கு, கையே இல்லை. பாவம் தான், ஒரு கையை வச்சுட்டு அது பார்க்க பாடுபடுது. ஆ அப்போ எதாவது இருக்கு அண்ணே, யுனோவா காரணம்னா ஏதாவது இது இருக்குது. அந்த யுனோவா கார் கரெக்டாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக பார்த்து நிற்கிறான் ப்ரோ. குரங்கு பார்க்காருன்னு நினைக்கிறேன் ப்ரோ, இல்லையா? ஆ இங்கே தான் தண்ணி குடிக்கிறதுக்கு வரணும்னு நினைக்கிறேன். எல்லா மிருகமும் உள்ளே போய் குளிக்குமா? உள்ள ஆள் இருக்கு பாருங்க, சாப்பிட்டு இருக்காரா? அந்த இருக்காரு பாருங்க, என்ன இருக்கு ப்ரோ? ஆள் தான் ப்ரோ இருக்கு. அது யானை இல்லை ப்ரோ. ஆமாம் ஆமாம், அப்போ வளர்க்குறாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதான் அவர் உட்காந்துட்டு இருக்காரு, அதான் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. இல்லை எப்படி அவர் உட்காந்துட்டுருப்பாரு? யானை வளர்க்காரு, யானை என்னதுன்னு கேட்காங்க. ஆ ஆ ப்ரோ, மொபைல் எடுங்க. வளர்க்குறேனையா? ஆள் நிற்குதா? ஆ ஆ சரி சரி, வளர்க்குற யானை போல. ரெண்டு யானை நிற்கி, இங்கேருந்து பார்த்தா தெரியாது கண்டிப்பாக. மொபைலில் எடுக்கிறாரு, மொபைலில் காட்டுறவங்க. வீடியோ எடுத்துருங்க அண்ணே. தெரியுதா? நல்லா தெரியுதா? இதே எடுங்க ப்ரோ, இதுவும் வளர்ப்பு. எல்லாம் வயக்கில் தான் நிற்கினு இருக்கேன். அங்கே ஒன்று நிற்கி, இங்கே ஒன்று நிற்கி. ரைட் ரைட், போங்க போ. ஆ இங்கே இவ்வளோ வீடு இருக்கேனே. ஆ நிறைய வீடு இருக்குது. ஆ தெப்பக்காடு மசனக்குடி 7, ஊட்டி 36. ஊட்டிக்கு சைடு போகணுமா? வீட்டில் இருந்தால் வாரம், அதனால் அங்கே போக வேண்டியதில்லை. ஆ ஆ ஆ ஆ லொக்கேஷனே பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆ
இதுல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த சைடுல வந்து எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறாங்க. இந்த செடி மாதிரி வளர்ந்துருக்கு தெரியுமா, உள்ள பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் தள்ளி இருந்து செடி மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த சைடு பாருங்க, செடி வளர்ந்துருக்குல்ல, இதை வந்து வெட்டி கொஞ்சம் கண்ணுக்கு தெரியுற தூரத்தில் எல்லாத்தையும் வெட்டி எடுக்காங்க. ஏன்னா இங்கே வரைக்கும் வந்துட்டு சின்ன சின்ன மிருகங்கள்லாம் டக்குன்னு வர்றது, நம்மளுக்கு வர்றது கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால வெட்டி அதை எரிச்சிக்கிட்டு இருக்காங்க போல. முதுமலை டைகர் ரிசார்ட், முதுமலை ஃபாரஸ்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு இதோட. நன்றி, மீண்டும் வருகன்னு போட்டாங்க. அந்த சைடு இருந்து வர்றவங்க செக் போஸ்ட்டு. அடுத்த அப்ப என்னது இருக்குது, வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். கர்நாடகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போர்டு வச்சாச்சு, இதுக்கு மேலே உள்ளே போக முடியுமான்னு தெரியலையே. ஆ வெல்கம் டு போங்க போங்க. கேமரா சரிஞ்சிருந்துருக்கு போல, அப்போ நிறையா வீடியோ வந்து கொஞ்சம் சரிஞ்சாப்பிலே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எடிட்டிங்கில் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணி பார்ப்போம். ஓகே, கர்நாடகாக்குள்ளே வந்தாச்சு. செக் போஸ்ட் இது என்ன, அது கர்நாடகா செக் போஸ்ட் தானா? வெல்கம் போட்டாச்சு, கர்நாடகாக்குள்ளே வந்தாச்சு, வெல்கம் போட்டாச்சு. குரங்கு என்ன எப்படி ஓடுது, குரங்கு சண்டை போடுதா எல்லாம் விளையாடுதான்னு தெரில. ஐயையோ சண்டை போடுது, சண்டை சண்டை சண்டை, குரங்கு சண்டை. ஓகே, இதுவரைக்கும் தமிழ்நாட்டோட ஃபாரஸ்ட் ஏரியா, இதுமே கர்நாடகா ஃபாரஸ்ட் ஏரியா. நம்ம ஃபுல்லாக இன்மையும் ஃபாரஸ்ட் ஏரியா தான், ஆனால் இதெல்லாம் தமிழ்நாடு பொறுப்பு இல்லை. என்ன ப்ரோ ப்ரோ நின்ன, அப்புறம் ஏதாவது சொல்லுவானு இல்லை. ப்ரோ வர சொல்கிறாங்க, வாங்க ப்ரோ. ஓகே, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மலை மாதிரி தெரியல பார்த்துங்க. இப்போ அங்கே பாருங்கள், நல்லா மலை மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள ஃபாரஸ்ட் ஏரியா, முதுமலை ஃபாரஸ்ட் ஏரியா வந்து அந்தளவுக்கு இதாக தெரியல, ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஃபுல்லாக மலைன்னு நினைக்கிறேன். நம்மளும் கை விட்டு ஓடுறாரு. ஓகே, நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ட்ராவலிங் வரும்போது தான் தெரியுது, நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. பட் வீடியோலாம் எடுக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி வ்ளாகிங் போடுறோம்னு சொன்னதால வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பட் சுற்றி பார்க்குறதுக்கே நிறைய பேர் வராங்க, அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வராங்க. நம்மளுக்கு முன்னாடி போகிறார்ல பிரதர், அவரும் அதே மாதிரி தான். அவருக்கு வந்து நிறைய இடம் சுற்றி பார்க்கணும்னு ஆசை, அதனால் அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது சொல்கிறாரு, இருங்க வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். என்ன ப்ரோ அந்தளம் போதா, யுனோவா போதுங்கிறாரு. முன்னாடி அந்த விட்ட யுனோவா பிடிக்க போகிறோம். வண்டி வர அப்பப்போ ஆஃப் ஆயிடுது. ஐயா ஐயா, கர்நாடகாவோட ஃபாரஸ்ட் ஏரியாவும் இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். செக் போஸ்ட் வந்திருக்கு, தேங்க்யூ போட்டாச்சு. இங்கேயும் இது ஒரு ஃபாரஸ்ட்டு, இதுக்கு அடுத்து வேறு ஒரு ஃபாரஸ்ட் தான் தெரில, பார்க்கலாம். ஆனால் முடிகிற மாதிரி தான் தெரியுது. வீடும் நிறையா இருக்குது இப்போ இதுக்கு வெளியே, அதில் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஃபாரஸ்ட் முடிஞ்சிட்டோ, சரி இளநீர் குடிக்கலாம். எவ்வளோ நேரம் இளநீ? முப்பத்தி அஞ்சு. எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டு தான். ஃபாரஸ்ட் முடிஞ்சிருச்சிங்களா இதோட? ஃபாரஸ்ட் முடிஞ்சிடும், முடிஞ்சு. இதுக்கு மேலே ஃபாரஸ்ட் இல்லை.
Guys, இப்போ வந்து நம்ம வந்து கர்நாடகாவில் உள்ள டிரைவர்ஸ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். அண்ட் ஹோட்டல் நேமே டிரைவர்ஸ் ஹோட்டல் தான். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து மட்டன் பிரியாணி அண்ட் மீன் எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கோம். மதிய லஞ்சே கிட்டத்தட்ட ரெண்டுமே ஆயிடுச்சு. அண்ட் நம்ம சாப்பிட்ற டைம் தான் நார்மலாக, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வ்ளாகிங் வந்து கண்டினியூ ஆகும். அண்ட் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகேவா? இப்போ மதிய லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஊர் பேர் ஏதோ சிம்மராஜகர்னு ஏதோ போட்டிருக்குது. பைக்கில் வரும்போதே தான் பார்த்தேன், பட் நேம் எனக்கு கரெக்டாக பார்க்கவும் முடியலை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு 8 மணி 9 மணிக்கு போல் போய் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டோம், வெக்க தான் சரியான வெக்க. சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட்டு கடையில் வந்து ஷீட்டு, கடையிலையும் ஷீட்டு, இங்கேயும் ஃபுல்லாக வெக்க வெளியையும். அப்போ அதுதான் கொஞ்சம் பெரிய ஒரியாக போச்சு. இப்போவுமே வெக்க ரொம்ப இருக்குது. இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கூலிங்காக இருக்கா கொஞ்சம். அங்கே அதான் சீட்டு போட்டோன்னா ரொம்ப வெக்க. கட்டிடவா அவனுதானா? ஓகேவா? என்ன சொன்னீங்க? நகலா? நகல் அது தெரியுது. நலல் நலல் சொல்லுவோம்ல, நகல் நலல் தான். எல்லாம் பாருங்க எவ்வளோ ஏற்றுறாங்கன்னு. அடிக்கி ஏற்றுறாங்க ப்ரோ. சைடில் மட்டும் அடிக்கிட்டு உள்ளே தூக்கி போடுறாங்க. ஆனால் சைடில் உள்ளாதா என்னமோ பண்ணி வச்சு கெட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கேன். கெட்டி வச்சு வண்டிங்க ஏதோ பக்கத்தில் வந்து 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 உள்ளே பக்கத்தில் ஏதாவது தோட்டம் இருக்கும், உள்ளே வந்து ஏற்றுறாங்க. அதான் அது ஏதோ வச்சு கெட்டி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து கொஞ்சம் அந்த சைடாக போய் இருக்கிற மாதிரி ஏதோ கெட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கேன். அதான் உள்ளே தூக்கி தூக்கி போடுறாங்கல்ல. இது இப்போ தான் கெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதான் ப்ரோ, ஆல்ரெடி ஒருக்கா கீழே விழுந்து அனுபவப்பட்டேன். இப்படி வச்சா கூடாது. வர வரைக்கும் நல்லா நின்று கோச்சரியா, கீழே விழுந்துடாத. அது ஒன்றும் செய்யாது. கீழே விழுந்து என் மானத்தை வாங்கிடாத. அங்க வரைக்கும் கேட்டுட்டா. எழுநீ எவ்வளோ? எழுநீ எவ்வளோ? அங்கே விட கம்மி. ப்ரோ ஏன்டா என்ன சொன்னீங்க, நேர் ஸ்டாண்ட் போட சொன்னீங்களோ? சொல்லலையா? ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இல்லை எனக்கு தெரியும். க
கர்நாடகா செக் போஸ்ட். நாலு மணி ஆகுது, இங்கே கர்நாடகா செக் போஸ்ட் வந்திருக்கோம், அடுத்து தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. நான் அதையும் தாண்டிட்டோன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை கொஞ்சம் ஓரளவுக்கு முடிச்சிடலாம். அப்புறம் அங்கேருந்து சத்தியமங்கலம், சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் கோயம்புத்தூர் போகிறதுக்கு. எப்படி கணக்கு போட்டாலும் ஒரு 8 மணிக்குள்ளே போயிடுவோம்னு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். அடுத்து அதுக்குள்ளேயும் தமிழ்நாடு செக் போஸ்ட் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். மதுரை, ஈரோடு, சேலம் எல்லாம் போட்டிருக்குது, செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார் செக் பண்ணுறாங்களா, பைக்கும் செக் பண்ணுவாங்களா என்னென்னு தெரில. ஆனால் கர்நாடகா செக் போஸ்ட் முடிஞ்சிச்சு, நான் அடுத்து தமிழ்நாடு செக் போஸ்ட். கார் மட்டும் செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். வசூலா எப்பவுமே உண்டோ? ஆ ஏதோ சொல்கிறாங்க பாருங்க, நம்ம போகலாம் போல. ஓகே பைக்குக்கு கிடையாது போல். கர்நாடகாலேருந்து தமிழ்நாடு வர்றதுக்கு கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அமௌண்ட் வாங்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்கலை பரவாயில்ல. போங்க போங்க. ப்ரோ கர்நாடகா கவர்மெண்ட் மட்டும் வாங்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கலை? இது வைடு ரொம்ப போட்டுருக்கேனா என்னன்னு எனக்கு தெரியல, செக் பண்ணுறேன். எடிட் பண்ணது போது செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுக்க முடிஞ்சுன்னா எடுக்கிறேன். எனக்கு கேமராவில் எப்படி எவ்வளோ தெரியுதுன்னு எனக்கு தெரியல, எடிட்டிங்கில் போய் பார்க்கும்போது தெரியும், சிஸ்டத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியும். ஸ்டார்டிங்கில் எல்லாம் செக் பண்ணேன், அதுக்கப்புறம் வீடியோ இப்போ ஆடியோலாம் ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட செக் பண்ணல. அது பார்த்து ரெக்கார்ட் ஆகும்னு நம்பி ஒரு நம்பிக்கையில் போய்கிட்டு இருக்கு வண்டி. கோயம்புத்தூருக்கு இன்னும் ஒரு 105 கிலோமீட்டர் இருக்குது. ஆ நல்லா கரெக்டான ஸ்பீடில் போனோன்னா கரெக்டாக இங்கேருந்தே 3 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம், நார்மல் ஸ்பீடில் போனாலே. ஆனால் நம்ம எங்கே எப்படி போவோம், டீ குடிக்க 10 நேரம் பாட்டினா? நானும் இல்லை, இந்த அவருக்கு ஒருத்தர் போகிறார் இல்லை, இவர் தான் எடிட்டிங் எடிட் பண்ணும்போது கேட்பார் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பார். ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆ ஆ இந்த ரூட்டுக்கா? ஆ சரி சரி சரி. ப்ரோ இது ஈரோடு மாவட்டமா?